ஹாய், திஸ் இஸ் போனா ரிக்ரியேஷன். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ஒரு அழகான யூனிக்கான டிசைன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஃபுல்லாக வந்து காப்பர் ஒர்க் தான் வந்திருக்கு, சில்க் த்ரெட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிங் நாட்லாம் இருக்குது, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, ஆரி ஒர்க் கற்றுக்கணும், நானும் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கிளாஸஸில் வந்து நிறைய டிப்ஸு அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் 2 லைன் ஜரித்ரெட் போடுவோம் இல்லையா, அது போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் கேப் இட்டு ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 4 அண்ட் சுகர் பீட் ஆட் பண்ணி இந்த மாதிரி லைன் லைனாக கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல்லாக காப்பர் ஒர்க் தான், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக காப்பரில் தான் நம்ம பீட்ஸு ஜரி எல்லாமே காப்பரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அந்த ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டிருக்கோம் இல்லையா, அதை சுற்றி நம்ம கோவாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஜரி த்ரெட்டில். வளைச்சி வளைச்சி போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஒரு லைனுக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க கண்டினியூவாக. அதுக்கப்புறம் நம்ம இப்போ டிசைன் ட்ரேஸ் பண்ண போகிறோம். இதுதான் டிசைனு. ஸோ இதை வந்து வரைஞ்சிட்டு நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரு, அந்த ஃப்ளவர் சென்ட்ரை வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஆஃபாக பிரிச்சுட்டு இந்த சைடும் இந்த சைடும் பாதி பாதியாக தான் ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், அந்த ஃப்ளவர் சென்ட்ராக வந்துருச்சு. இப்போ இந்த சைடு திருப்பி வச்சுட்டு இந்த சைடு நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜர்தூசி யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த கொம்பு மாதிரி வர இடத்துக்கு, கொடி மாதிரி வருது இல்லையா அந்த இடத்துக்கு. அதுக்கு மேலே நம்ம சுகர் பீட், காப்பர் சுகர் பீட் யூஸ் பண்ணி லோடிங் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி லோடிங் கொடுத்துக்கலாம், 3-3 ஆட் பண்ணி லோடிங் கொடுத்துக்கலாம். ஸோ சுகர் பீட் ஆட் பண்ணுறப்போ பார்க்குறது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் ஜர்தூசி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். எண்ணாட் போட்டாச்சு. அதுக்கப்புறமா மேங்கோ வருது இல்லையா, அதுக்கு நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ரெண்டு சுகர் பீட்டாக தான் ஆட் பண்ணுறோம். இப்போது இதை போட்டு முடிச்சாச்சு. ஒரு மேங்கோ போட்டாச்சு. கொடி மாதிரி நம்ம அங்கே வருது, ஸோ அந்த கொடி மாதிரி வட எடுத்துக்கலாம், சுகர் பீட் போட்டுக்கலாம். இங்கே ஒரு கொடி வருது, ஸோ கொடி வர இடத்துக்கெலாம் சுகர் பீட் போட்டு நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு கொடி மாதிரி வருது, ஸோ அதனால் கொடி மாதிரி சுழிச்சிக்கலாம். அதுக்கும் நம்ம சுகர் பீட் தான் போட்டிருக்கோம். இப்போ மேலே ஃப்ளவர் வருது இல்லையா, அதுக்கு அதை சுற்றி நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சுற்றி அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து நம்ம அது மேலே த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ ஃப்ளவர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக தெரியும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபில்லிங் வந்து பார்த்துருக்கோம் நம்ம, நான் வீடியோ போட்டிருக்கேன்.
இன்னும் கிளியராக வேணும்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா அது நிறைய வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் இருக்கும் ஃப்ளவர்ஸில். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே அரும்பரும்பாக 3 சுகர் பீட், ஒரு ஆன்டிக் பீட் ஆட் பண்ணி ஒரு லைன் மாதிரி போடுறோம். இந்த டிசைன்லாம் வந்து ட்ரேசிங் எடுத்து பண்ணாதான் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ட்ரேசிங் எடுத்து பண்ணுங்கள். எல்லா இதுக்கும் அவுட்லைன் மாதிரி சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் சுகர் பீட் லோடிங் வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஜர்தூசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே சுகர் பீட் லோடிங் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஜர்தூசி லோடிங் லைட்டாக அந்த லீஃப் மாதிரி வர இடத்துக்கெலாம் ஜர்தூசி வந்து லோட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ கொடுத்துருக்க ஜர்தூசி வந்து காப்பர் கலர். ஸோ ஃபுல்லாக காப்பரில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஜர்தூசி எப்படி லோட் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. அடியில் கொஞ்சமாக ஜர்தூசி வச்சு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே லோட் பண்ணுறோம். ஸோ எதுவுமே வந்து கீழே கொடுத்து பண்ணுறப்போ, எதனா ஒரு ஐட்டம் கொடுத்து பண்ணுறப்போ பார்க்குறது கொஞ்சம் எம்போஸ்டாகவும் தெரியும், அழகாகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு போயிட்டு மேலேருந்து கீழே வரும்போது மட்டும்தான் லோட் பண்ணுறோம். என்னாட் போட்டுக்கலாம். இப்போது ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா சில்க் த்ரெட்டு ஆட் பண்ணியிருக்கேன், சில்க் த்ரெட் லோடிங் கொடுத்துருக்கேன், அப்புறம் சில்க் த்ரெட்டில் லீஃப் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு அவுட்லைன் ஃபுல்லாக ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக அவுட்லைனில் சரி. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை சம்கி யூஸ் பண்ணி, ஸோ அதுக்கு முன்னாடி அவுட்லைன் கொடுத்துக்கிட்டா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறோம். அந்த லீஃப்க்கும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறோம். நம்ம வந்து எல்லா இதுலேயும் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி கொடுக்காமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறப்போ அந்த டிசைனே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் அந்த ஒரு கொடியிலே பாருங்கள் ஜர்தூசி லோடிங் இருக்குது, த்ரெட் லோடிங் இருக்குது, அப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரே மாதிரி கொடுக்காமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா கூட அந்த டிசைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மாங்காய்க்கு வந்து ரிங் நாட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரிங் நாட்டு எப்படி போடணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஊசியை குத்தி மேலே எடுத்துகிட்டு ரெண்டு சுற்று சுற்றணும். ரெண்டு சுற்று சுற்றிட்டு லூஸாகவே கீழே இறக்கி விட்டிங்கன்னா ரிங் நாட் வந்துடும். ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி தான். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஒரு சுற்று சுற்றுவோம், இதில் வந்து ரெண்டு சுற்று சுற்றிட்டு அப்படியே லூஸாகவே கீழே இறக்கணும். நூலை கீழே டைட்டாக பிடிக்கவே கூடாது. ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரிங் நாட் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாங்காய் ஃபுல்லாக நம்ம ரிங் நாட் தான் கொடுக்க போகிறோம். இந்த டிசைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப யூனிக்கான டிசைன் கூட. ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு கீழே குத்தி இறக்கிட வேண்டியதான். இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எண்டுலேயும் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஊசியை குத்தி மேலே எடுத்துகிட்ட பிறகு கீழே நாட்டு இருக்கும் இல்லையா, அதுலேயே அது மேலேயே ஒர்க் பண்ணி போடுறப்போ நூல் சிக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினிங்லேயும் சரி, ஸ்டார்டிங் எண்டுலேயும் சரி, வேறு இடத்துல ஊசியை குத்தி மேலே கீழே இறக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கே போடணுமோ அங்கே போடுங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஊசி குத்தி மேலே எடுத்த இடத்துலையே திரும்ப திரும்ப குத்திட்டு இருக்கப்போ சிக்காயிடும். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், ஊசியை குத்தி மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு எந்த இடத்துல நம்ம டிசைன் போடவோ அந்த இடத்துல செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போய் போடுங்க. ஓகேங்களா? போட்ட இடத்துலையே போடாதீங்க. ஸோ இதுதான் என்னோடய டிப்ஸு.
ஸோ இப்போ பாருங்கள், குத்தி இறக்கிட்டு கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான் வந்து நாட்டு, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என் ஃப்ரெஞ்சு நாட்டு லாங் ஃப்ரெஞ்சுக்குனா எப்படி என் நாட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என் நாட்டு. பாருங்கள், குத்தி கீழே இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ரிங் நாட் போடவே ஆரம்பிக்கிறோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டு சுற்றி சுற்றிட்டு கீழே நம்ம இறக்குறோம், லூஸ் விட்டு இறக்குறோம். இப்போ எல்லா மேங்கோ டிசைனுக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது நம்ம சம்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்ருக்கோம். ஒன்று இருக்கு. இப்போ இதுலேயும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அந்த லீஃப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டியாக, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாக அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ இதுவும் கொடுத்து முடித்தாச்சு. ஸோ இங்கே இந்த இடத்துலையும் சம்கி வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வரப்போகுது, ஒரு கோடி மாதிரி இருக்க இடத்துல. ஸோ இப்போ நம்ம வந்து புட்டாஸ்க்கு வந்தாச்சு. ஒரு ஆன்டி, ஒரு காப்பர் பீல் சைஸ் நம்ம 4 யூஸ் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து ஆஃப் சர்க்கிளில் சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஆஃப் சர்க்கிளில் கொடுத்து என்னாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். எப்படின்னா சம்கி யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக வந்து அவுட்லைன் வந்து ஒரு 3 அவுட்லைன் கொடுத்துக்கலாம், ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில். ஸோ அப்படி கொடுக்கும்போது அதுக்குள்ளே நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு போட முடியும். ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொடுத்துட்டா கொஞ்சம் யூனிக்கான புட்டாவாக இருக்கும். இது நீங்கள் இது வரைக்கும் போட்டதே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் அந்த புட்டா. இந்த புட்டா வந்து நாங்களே கிரியேட் பண்ணது, ஸோ அதனால் யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. குத்தி கீழே இறக்கிடணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் வந்து என் நாட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம். இப்போ எல்லாத்துக்குமே புட்டாஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் ஆட் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம்ல, ஒரு கொடி மாதிரி இருக்க இடத்துல இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிசைன் இன்னும் சூப்பராக யூனிக்காக இருக்கும். இப்போது பேலன்ஸு கீழே வந்து கேப் இருக்கும், அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம பானி ஸ்டிச், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ஃபுல்லாக கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அந்த கேப்பு வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து இங்கே கேப்பு கீழே தெரிகிற மாதிரி வேண்டாம், ஸோ கேப்பை வந்து ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள் இதான் அந்த டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப யூனிக்கு, ரொம்ப யூனிக்கான டிசைனு, ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தால் வரைஞ்சிட்டு ட்ரை பண்ணுங்கள், ட்ரேஸ் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ஸ்லீவ் இது, இது நெக்கோட பேட்டர்னு, புட்டாஸ்லாம் சேம் தான், நெக்கில் மட்டும் கொஞ்சம் கொடி கொடியாக கொடுத்துருக்கோம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி நம்ம மேங்கோக்கு போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கிளாஸஸோட டீட்டெயில்ஸ், என்னோடய இன்ஸ்டாகிராமு, மற்ற இந்த ப்ளவுஸ் போட்டதுக்கான மெட்டீரியல், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன் நான். ஸோ மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, சி யூ, டாடா.